தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல். தாய் வரம் கொள தந்தை ஏவலால் மேய நம் குல தர்மம் மேவினேன். நீ வரம் கொள தவிர்த்தல் நீர்மையோ ஆய்வு அரும்புலத்து அறிவு மேவினாய். ராமன் சொன்னான், தாய் வரம் கொள, கைகேயி இரு வரங்கள் கேட்டால் தசரதன் கொடுத்தான். அந்த வரத்தின்படி நான் காட்டுக்கு போக வேண்டும் என்று ஆணையிட்டான். தாய் வரம் கொள தந்தை ஏவலால் மேவு நம் குல தர்மம் மேவினேன். தந்தையின் ஆணைப்படி நான் காட்டுக்கு வந்துவிட்டேன். தந்தையின் ஆணையை நிறைவேற்றுவதுதான் நம் குலத்தோர்க்கு அறம். தந்தையின் மற்றுமொரு ஆணை, நீ அரசனாக வேண்டும் என்பது. நீ வரம் கொள தவிர்த்தல் நீர்மையோ, அந்த ஆணையை நீ புறக்கணிக்கிறாய், அது அறம் தவறிய செயல் அல்லவா? ஆய்வு அரும்புலத்து அறிவு மேவினாய். ஆய்ந்து அறியக்கூடிய வேதங்களை கற்றுத் தெரிந்தவன் நீ. தந்தையின் சொல் மிக்க மந்திரமில்லை என்று பாமரர்களுக்கும் தெரியும். வேதங்கள் கற்றவன் உனக்கு இது தெரியாதா? தந்தையின் ஆணையை நிறைவேற்றுவதுதான் மக்களுக்கு அறம். நான் தசரதனிட்ட ஆணையை நிறைவேற்றினேன். நீ அவன் கட்டளைப்படி அரசனாக வேண்டும் என்றான் ராமன். தாய் தந்தையரின் ஆணையை மீறினால், பிள்ளைகள் மீறினால் தாய் தந்தையர் நரகத்திற்கு போவான் என்றான் ராமன். ராமன் தன் கோட்பாட்டை எளிமைப்படுத்தி சொன்னான். தந்தையின் ஆணையை புறக்கணிப்பது அறம் மீறலாகும் என்றான். ஆனால் இங்கே ராமன் பரதனை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை. தந்தையின் ஆணையை மீறுவது குற்றம் என்றான். ஆனால் ஒரு தந்தையின் அன்பை பரதனுக்கு கொடுத்தவன் ராமன். அவனுக்கு ராமன்தான் அறம். இங்கே பரதனை பக்தி உலகில் சடகோபனுக்கு ஓமையாக்குவார்கள். திருக்கருகூர் சடகோபன், நம்மாழ்வார் என்று அறியப்பெற்றவர், திருவாய் மொழியை அருளச் செய்தவர், வேதத்தை தமிழ்ப்படுத்திய மாறன். கம்பன் சடகோபனுக்கு அந்தாதி எழுதினார். ஸ்ரீராம வைபவத்தை ராமகாதை என்றும், சடகோபனை பற்றி 100 பாடல்கள் அமைத்த அந்தாதியும், இவை இரண்டும் தான் கம்பனின் இலக்கிய பணிகள். இந்த சடகோபன் அந்தாதியை கம்பன் எப்படி எழுதினான் என்பதற்கு ஒரு நல்ல கதை சொல்வார்கள். கம்பராமாயணத்தை எழுதிவிட்டு அதை திருவரங்க கோயிலில் அரங்கேற்றினான் கம்பன். ரங்கநாயகி தாயார் சந்நிதிக்கு அருகில் இருக்கும் கம்பன் மண்டபத்தில் இந்த காப்பியம் அரங்கேற்றப்பட்டது. இன்றும் அந்த மண்டபம் இருக்கிறது. அதற்கு அருகில் நரசிம்மமூர்த்தியின் சந்நிதி. இந்த காப்பியத்தில் யுத்தகாண்டத்தில் இரண்யன் வதைப்படலம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அது நரசிம்மாவதாரத்தை பற்றி பேசும் பகுதி. அந்த பகுதியை கம்பன் சொன்னதும் நரசிம்மன் கர்ஜனை ஒலித்ததாம். இதை நாதமுனி சுவாமிகள் கவனித்தார். அவர் கம்பன் ராமாயணம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ராமாயணம் சொல்லி முடித்ததும் கம்பனை திருவரங்கனின் சந்நிதிக்கு அனுப்பி வைத்தார். தீர்த்தம் பெற வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்தார். கம்பன் அங்கே போனான். சடாரியை குருக்கள் வைக்க வந்தபொழுது பெருமாளின் குரல் கேட்டதாம். கம்பன் நம் ஆழ்வாரை பற்றி பாடினானா என்று. கம்பன் நம் ஆழ்வாரை பாடினானா என்று உடனே கம்பன் உணர்ந்தான். நம்மாழ்வாரை திருமாலின் திருவடிக்கு பாதுகைக்கு சமமாக சொல்வார்கள். நான் திருவடியில் இருக்கும் பாதுகையை பாடாமல் திருமாலை பாடிவிட்டேன் என்று தன் தவறை உணர்ந்த கம்பன் அன்று இரவு இந்த அந்தாதியை இயற்றினான். மறுநாள் அரங்கன் சந்நிதிக்கு வந்து முதலில் அந்தாதியை சொல்லிவிட்டு பிறகு கம்பராமாயணத்தை சொன்னான். தீர்த்தமும் சடாரியும் பெற்றுக்கொண்டான் என்பார்கள். இங்கே பெருமாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் இருந்த பிணைப்பை போல் பரதனுக்கும் ராமனுக்கும் இடையே ஒரு பிணைப்பு இருந்தது. எனவே பக்தி உலகில் பரதனுக்கு நம்மாழ்வாரை ஊமை சொல்வார்கள். இந்த பிணைப்பு எப்படிப்பட்டதென்றால் உயிருக்கும் உடலுக்குமான பிணைப்பு.
ராமன் இல்லை என்றால் பரதன் உயிரில்லாத உடல் போலாகிவிடுவான். இந்த அன்பு பிணைப்பின் காரணமாக ராமனுக்குரிய பொருளை கடவுள் வந்து கொடுத்தாலும் பரதன் அதை பெற்றுக்கொள்ள மாட்டான். ராமனுக்கு இது புரியவில்லை. அவன் அன்பின் ஆழம் எத்தகையது என்று ராமனுக்கு புரியவில்லை. அவன் பரதனின் அறிவை தாக்கினான். பரதன் அறத்தின் பல கூறுகளை, தனக்கு சாதகமான கூறுகளை எடுத்துக்கொண்டு விவாதமாக முன்வைத்தான். முதலில் சொன்னான், நீ மூத்தவன் தான், அரசாள வேண்டும், இது நம் குல வழக்கம் என்று அந்த விவாதத்தை முன்வைத்தான். பிறகு சொன்னான், நீ அரசனாக வேண்டும் என்பது தசரதனின் தனிப்பட்ட முடிவல்ல, மந்திரக்கிழவர்களோடும் மந்திரியரோடும் சிற்றரசர்களோடும் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு, பெரும்பான்மையின் முடிவு, அதை ஓரிரவில் கைகேயும் தசதருமாக மாற்ற முடியாது, எனவே நீ அரசனாக வேண்டும் என்றான். இப்படி சொல்லி சொல்லி ராமனின் ஒவ்வொரு விவாதத்தையும் முறியடித்தான் பரதன். இறுதியில் ராமனின் விவாதத்தையே கவிழ்த்தான். எப்படி என்று நாளை பார்ப்போம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். தாய் வரம் கொள தந்தை ஏவலால், மேவு நம்குல தர்மம் மேவினேன், நீ வரம் கொள தவிர்த்தல் நீர்மையோ, ஆய்வு அரும்புலத்து அறிவு மேவினாய். இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.